டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் வழங்குவது குறித்து தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க கோரியிருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் அளித்த பதிலில் அமமுக என்பது இன்னும் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருப்பதன் காரணமாக பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய குக்கர் சின்னத்தை அமமுகவுக்கு வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தாங்கள் குக்கர் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதால் அதே குக்கர் சின்னத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் தரப்பில் கோரப்பட்டிருந்தது. தற்போது விசாரணை முடிவடைந்து இன்று தீர்ப்பளித்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் குக்கர் சின்னத்தை அமமுகவுக்கு வழங்குவது குறித்து தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் என்று தெரிவித்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்கிறார் எம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, நீங்க தொடரலாம். டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் வழங்குவது குறித்து தேர்தல் ஆணையமே முடிவு செய்து கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் அதே சின்னத்தை தங்களுடைய கட்சியின் சின்னமாக வழங்க வேண்டும் என்று அமமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பில் பதில் அளிக்கப்பட்டது. அதாவது, ஒரு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியான அமமுகவுக்கு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து மேலதிக விவரங்களை பதிவு செய்கிறார் எம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, நீங்க தொடரலாம். டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை தற்பொழுது ஒதுக்க முடியாது என்றும் அது குறித்த இறுதி முடிவை தேர்தல் ஆணையமே எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அதாவது அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தை கேட்கும் பட்சத்தில் தினகரனால் எவ்வாறு குக்கர் சின்னத்தை கேட்க முடியும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுகவின் சார்பாக ஒரு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீது விசாரணை நடந்து வந்த சூழலில் தற்பொழுது உத்தரவையும் இடைக்கால உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையங்கள் அதாவது தமிழகத்தில் நிலுவையில் இருக்கும் இடைத்தேர்தல்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் தன்னுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை சின்னமாக ஒதுக்கி அதில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனுமதியை உச்சநீதிமன்றம் வழங்க வேண்டும் என்ற ஒரு மனுவை டிடிவி தினகரன் தரப்பானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதன் மீது விசாரணையின் பொழுது தேர்தல் ஆணையம் தெளிவாகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பதிவு செய்யப்படாத அல்லது தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்படாத ஒரு அணி ஆகும், அதனை கட்சியாக கருத முடியாது, அதனால் தங்களால் குக்கர் சின்னத்தை தற்பொழுதே டிடிவி தினகரனுடைய அணிக்கு ஒதுக்க முடியாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் தினகரன் தரப்பானது ஆர்கே நகர் தேர்தலில் அவர் பெற்ற வெற்றியை காரணம் காட்டி தங்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் இன்னும் 2 மாத காலத்திற்குள் தேர்தலானது வரவிருக்கும் சூழ்நிலையில் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதன் மீதான உத்தரவை தான் உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான முக்கிய மூல வழக்கை தற்பொழுது 4 வார காலத்திற்குள் முடிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு முடிக்காத பட்சத்தில் தேர்தல் ஆணையமானது குக்கர் சின்னத்தை வழங்குவதா அதாவது டிடிவி தினகரனுக்கு வழங்குவதா வேண்டாமா என்பது குறித்த இறுதி முடிவை டிடிவி தேர்தல் ஆணையமே எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இன்னும் 4 வார காலத்திற்குள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் அதாவது இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற மூல வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றமானது முடித்தாக வேண்டும். அவ்வாறு அவர்கள் முடிவெடுக்க தவறும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை வழங்குவதா வேண்டாமா என்ற ஒரு முடிவை எடுக்கும். ஆனால் தற்பொழுது வரையிலும் டிடிவி தினகரனுடைய அணிக்கு இது ஒரு பெருத்த பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றமானது தங்களுடைய தரப்பில் இருந்து குக்கர் சின்னத்தை வழங்க முடியாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்துதான் குக்கர் அதாவது தேர்தல் ஆணையத்தை முடிவெடுப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதன் பின்னர் உயர்நீதிமன்றத்தை பொறுத்த அளவில் நிலுவையில் இருக்கும் அந்த இரட்டை இலை தொடர்பான வழக்கானது விரைவாக நடைபெற்று இன்னும் 4 வார காலத்திற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவப்படுகிறது. ஏற்கனவே 3 தடவை கால நீட்டிப்பு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 4 மாதங்கள் என கால நீட்டிப்பு செய்யப்பட்டு தற்பொழுது இன்று வரையிலும் வாதங்கள் நிறைவடையாமல் மூல வழக்கானது நிலுவையில் இருக்கிறது. அதனை காரணம் காட்டி இனிமேலும் காலம் தாழ்த்த கூடாது என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றமானது தெளிவாகவே பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையமானது இன்னும் 4 வார காலத்திற்கு அந்த வழக்கினை முடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. பாலா, சுசித்ரா, நீங்க குறிப்பிட்டது போல மூல வழக்கினுடைய
வாத பிரதிவாதங்கள் முடிந்து அதில் வெளிவரும் தீர்ப்பை பொறுத்துத்தான் தற்போது குக்கர் சின்னம் இறுதி செய்யப்படுமா என்கிற ஒரு நிலை இருக்கிறது. தற்போது மீண்டுமாக தேர்தல் ஆணையத்தை அமமுக டிடிவி தினகரன் தரப்பு அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தேர்தலுக்கு முன்னதாக, மக்களவை தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே எங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தேர்தல் ஆணையத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக பல, அவ்வாறு ஒரு கோரிக்கையானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் வைக்கப்பட்டால் அது மேலும் ஒரு பின்னடைவாகத்தான் வந்து டிடிவி தினகருடைய அணிக்கு பார்க்கப்படுகிறது. ஏனால் தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு எழுத்துப்பூர்வமான வாதத்தை டிடிவி தினகரன் அணியானது தாக்கல் செய்யும் பட்சத்தில் இரட்டைகளை சின்னத்தை கோரியும் ஏற்கனவே ஒரு எழுத்துப்பூர்வமான கோரிக்கையை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் குக்கர் சின்னத்தை உங்களால் எவ்வாறு பெற முடியும் என்ற ஒரு கேள்வியை நிச்சயமாக தேர்தல் ஆணையமானது எழுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பதிவு செய்யப்படாத கட்சி, தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே பொதுவாக இருக்கும் அந்த காமன் சிம்பல் என அழைக்கப்படும் பொதுவாக இருக்கும் சின்னங்களை ஒதுக்குவதற்கான ஒரு நடைமுறையானது பின்பற்றப்படுகிறது வருகிறது. அரசியல் சாசனத்தின் அமர்விலும் அரசியல் சாசன சட்டத்திலும் அதற்கான இடமானது கிடையாது. ஒருவேளை டிடிவி தினகரன் தரப்பு தேர்தல் ஆணையத்தை அணுகும் பட்சத்தில் அது நிச்சயமாக டிடிவி தினகரன் தரப்பிற்கு தான் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பாலா, சுசித்ரா, தற்போது இது மாதிரியான வேறு வழக்குகள் ஏதேனும் உச்சநீதிமன்றத்திற்கு வந்தது, அதாவது குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சின்னம் ஒதுக்க கோரி, ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை ஒதுக்க கோரி உச்சநீதிமன்றத்திற்கோ அல்லது டெல்லி உயர்நீதிமன்றங்களிலோ இந்த வழக்கு வந்து அது தொடர்பாக அளிக்கப்பட்ட தீர்ப்புகள், தற்போது குறிப்பிட்ட இந்த வழக்கில் மட்டும் அமமுகவுக்கு குக்கர் சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறதா, அந்த ஒப்புமைகள் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக 1980கள் மற்றும் 90களில் சமாஜ்வாதி கட்சியினுடைய அதற்கு பின்னர் வளப்பட்ட அந்த கட்சியினுடைய பிரிவின் காரணமாக இரண்டு அணிகளாக உடைந்து சைக்கிள் சின்னம் யாருக்கு என்ற ஒரு பெரிய கேள்வியானது வந்தது. மேலும் காங்கிரசிலும் சில அணிகள் தனித்து சென்றதால் அதனுடைய காங்கிரசினுடைய சின்னம் யாருக்கு என்ற ஒரு கேள்வியானது கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கேள்வியை, பெரும் கேள்வியாக தேர்தல் ஆணையத்தின் முன்னர் வந்தது. அதன் பிறகு அதன் மீதான வழக்குகளானது உச்சநீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் லக்னோ உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்களில் இது தொடர்பான வழக்குகள் நடந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 3 வழக்குகளை மேற்கோள் காட்டிதான் இந்த வாதங்களானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சின்ன வழக்கில் நடைபெற்று வந்தது. குறிப்பாக அவர்களுடைய அணிகளை பொறுத்த அளவில் 2 அணிகளும் தனித்தனியாக பிரித்த பின்னர் யாருக்கு மெஜாரிட்டி ஆதரவு இருந்ததோ அவர்களை பார்த்துதான் சின்னமானது வழங்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகளானது முன்வைத்திருந்தார்கள். ஆனாலும் குறிப்பாக இந்த மாதிரியான பொதுவான காமன் சின்னத்தை தங்களுடைய கட்சிக்கு அல்லது அணிக்கு, குறிப்பாக அணிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி எந்த ஒரு வழக்குகளும் இதுவரையிலும் நடந்ததில்லை என்ற ஒரு மேற்கோளை நீதிபதிகள் AM கண்விளக்கு ஏற்கனவே முன் வாதங்களின் பொழுது முன்வைத்திருந்தார். 2 அணிகளாக பிரிந்த பட்சத்தில் யாருக்கு அதிகமான ஆதரவு என்பதை பார்க்க முடியுமே தவிர ஒரு அணிக்கு தங்களுடைய பொதுவான சின்னத்தை வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் என்பது அரசியல் சாசன சட்டத்தில் கிடையாது என்ற ஒரு கருத்தை அஜய் ரஸ்தோகி நீதிபதி அவரும் ஏற்கனவே வந்து கூறியிருந்தார். பாலா, நிச்சயமாக அமமுக கட்சிக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்குவது தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. குக்கர் சின்னத்தை ஒதுக்க மறுப்பு தெரிவித்தது, அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையமே இறுதி முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இத்தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா தர கேட்டோம். நன்றி சுசித்ரா.